எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சஷ்டி மூன்றாம் நாளான இன்று இரவுக்குள் பணத்துடன் இதையும் சேர்த்து இது மாதிரி வைத்து முருகன் பாதத்தில் வையுங்கள் பணம் போல குவியும் பெரிய கோடீஸ்வர யோகம் வறுமை ஒழியும் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இதை மட்டும் வச்சுட்டா போதுமா நம்ம உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் சில பேருக்கு நல்லா உழைக்கிறோம்மா நல்லா கஷ்டப்படுறேன் நிறைய வேலை செய்கிறேன் ஆனால் அதற்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கவில்லை இப்போ எனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து எனக்கு பணம் வரலை அதை விட இன்னொரு விஷயம் என்னுடைய சொத்து ஒருத்தவங்களே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு அந்த பங்கு எனக்கு வந்துச்சுன்னா அந்த அவங்க வந்து பிரித்து கொடுக்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மட்டுமே அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சொத்து பங்கு அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் இதை மாதிரி நம்ம பண்ணோம்னா கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு பங்கு பிரிஞ்சு வந்துடும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா முருகனை கும்பிடுவோர் பெரிய கோடீஸ்வர யோகத்தோடு தான் இருப்பாங்க அவங்களுக்கு சொத்து இருக்கும் இடம் இருக்கும் வீடு இருக்கும் அசையா சொத்துன்னு இருக்கும் ஏதோ ஒன்று அவங்க பேரில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை பார்த்திங்கன்னா முருகன் கைவிட மாட்டார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இப்போ எதுக்குங்க இவ்வளோ கும்பல் திருச்செந்தூர் தேடி இப்போ அவ்வளோ கூட்டம் தெரியும் டெய்லி நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க இல்லை நான் இதை போடுற இந்த வீடியோ போடுறவங்க கூட திருச்செந்தூரில் இருந்துட்டு கூட இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த நான் சொல்கிறது ஆமாம்மா ஏகப்பட்ட கூட்டமாக திருச்செந்தூரில் அப்படின்னு ஏன்னா சூரசம்ஹாரம் ரொம்ப பிரசித்தமாக நடக்கிற ஊர் அந்த திருச்செந்தூர் கடலுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு முருகர் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு ரொம்ப ச சந்தோஷமாக இந்த சூர சம்ஹாரத்தை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்ட்டு அங்கே போய் கூடி இருக்கிறவங்க அதிகம் பேர் இப்போ இந்த விஷயத்தை நான் பணத்துக்கான விஷயத்தை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் பணத்துக்கு பணம் வந்து பெருகணும் இப்போ நம்ம நம்ம சொல்லலாம் இதை மட்டும் பண்ணி வச்சுட்டு சும்மாவே படுத்துக்கிட்டு இருந்தால் பணம் வந்துருமான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னுடைய கமெண்ட்ஸில் யாரும் அந்தமாரி கேட்டது கிடையாது ஏன்னால் என் பிள்ளைங்க எல்லாருமே உழைப்பாளிங்க தான் என் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் என்னுடைய வீட்டு இல்லத்தரசியாக இருந்தாலும் அவங்களும் ஏதாவது ஒரு வேலையை ஈட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த வேலையே சரியாக போகலை நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது பாதியில் பாதியில் எனக்கு நல்லா போயிட்டு இருந்ததுமா ஓரளவுக்கு நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு கை கொடுக்க மாட்டுது அப்படின்றவங்களுக்கு அடுத்தது வந்து வறுமை ஏதாவது ஒரு நிலையில் இந்த வறுமை ஒழுந்திடாதா ஏதாவது ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே ஏறி வந்துட மாட்டோமா இந்த படிக்கட்டை ஏறி நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா ஜான் யாரா முழம் சறுக்குதுன்ற இல்லைங்களா அந்த முழம் சறுக்காமல் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக போயிடாதா அப்படின்ற உங்களுக்கான இந்த பதிவு இது இதை நீங்கள் நம்பிக்கையோட முருகன் பாதம்னா நம்ம போய் கோயிலில் போய் வைக்க வேண்டியதில்லை நம்ம வீட்டிலேயே தான் இதை செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் முருகன் படம்னு ஒன்று இருக்கும் எப்பவுமே முருகன் படம் தனியாக இருக்கிற படத்தை விடவே வள்ளி தெய்வயானியோட இருக்கிற படத்தை நீங்கள் வச்சு வணங்கிட்டு வாங்க மிக மிக நல்லது நடக்கும் உங்களுக்கு இப்போ நான் படத்துல வீடியோல காமிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இந்த விரலி மஞ்சள் யாராவது வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு மூக்க அடைச்சிக்கிச்சிங்கன்னு ராத்திரி நேரத்தில் சில நேரம் கேட்பாங்க ஏன்னா இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது சில பேர் கொடுத்தும் இருப்பீங்க கொடுத்துட்ட பிறகு விட்டுருங்க போனா போகுது இது அடுத்தது நான் என்ன காமிக்கிறேன்னா வசம்பு வசம்பு என்பது எப்பவுமே வசிய சக்தி உடையது வசியம் நம்ம நம்ம எதற்காக இந்த வசம்பை நம்ம பயன்படுத்த போறோமோ அதற்காக இந்த வசிய சக்தி பணத்தை வசியம் பண்ண தான் நம்ம பயன்படுத்த போறோம் அதனால இந்த வசிய சக்தி வேண்டும் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பொருட்கள் பூஜை அறையினாலே நான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு பூஜை அறையில் ஒரு வசம்பு வச்சுக்கோங்க அடுத்தது சுருள் பட்டை இந்த சுருள் பட்டை எதுக்கு சுருள் சுருண்டு சுருண்டு பணம் நம்மக்கிட்டே வரணும் அதே மாதிரி பணத்தை நம்ம நீங்கள் சும்மாவே பணம் வைக்கிறீங்க ஒரு டப்பாலன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த சுருள் பட்டையை போட்டு வச்சு பாருங்களேன் பணம் அதே மாதிரி நிறைய வயசானவங்களாம் இருக்கிறாங்கன்னா சுருட்டி சுருட்டி பணத்தை அந்த அந்த சுருக்கு பையில் வச்சுருப்பாங்க சுருக்கு பை அப்படின்னாலே பணத்தை சுருக்கி நம்ம கிட்ட சேமித்து வைக்கும் நான் என்ன சொல்றேன்னா அந்த கையில நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த விரலி மஞ்சளை கையால தொடுங்க இந்த வசம்ப கையால் நல்லா கையில் ஸ்பரிசிங்க நம்ம கையில் படட்டும் நம்ம கை ராசியான கைகளாக மாறும் அதே மாதிரி அந்த சுருள் பட்டை சொன்ன இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அந்த சுருள் பட்டையை வச்சு பாருங்கள் பணம் சுருண்டு சுருண்டு நம்மக்கிட்டே வரும் அடுத்தது என்னென்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு ஆனால் இந்த நேரத்துக்கு இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துங்க எது ஒன்றுமே ஸ்பூனை போட்டு பயன்படுத்தாமல் கையால் நம்ம கையால் தொட்டு இதை எடுத்து வைக்கிறது இது எந்த இடத்து இடத்துல வைக்கணும் எது கூட இன்னுமே இது இது இதில் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பண்ணி சில பேர் நினைக்கிறீங்க கடைசியில் அம்மா என்ன அடுத்தது நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது என்னென்னா ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு மனமான ஒரு பொருள் இது வந்து என்னென்னா மாறுவாடிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த ஜாதி பத்ரி இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மளிகை சாமான் கடையிலே கிடைக்கும் இந்த ஜாதி பத்திரி என்பது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி நல்ல ஒரு பிரியாணி பண்ணுவாங்க பாருங்கள் அதில் போட கூடிய ஒரு அம்சமான பொருட்கள் எல்லாமே இது அடுத்தது நாணயம் இப்ப நான் நூறுரூபா ரூபாய் வச்சிருக்கிறேன் நீங்க ஆயிரத்தி ஒரு கூட வைங்க இல்லை ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா வைங்க ஏன்னா நான் பெருசாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா பிள்ளைங்க என் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நான் வந்து கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறவங்க பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வேண்டுதல் அத்தனையும் பழிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அந்த அவங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் பழிக்கணும் அவங்க அவங்க என்னை அம்மானு என் மேலே அன்பு செலுத்தி கூப்பிடுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு திருப்பூர் ஒரு முருகன்ட்டை நான் வேண்டிக்கிட்டு வருவேன் நிச்சயமா நீங்கள் நம்புங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக வேணும் உங்களுடைய பேர் தான் எனக்கு மறந்துடுவேன் தவிர என் பிள்ளைங்கன்னு நான் சொல்லிவிடுவேன் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்கன்னு குறிப்பாக சொல்லுவேன் ஏன்னா என் பிள்ளைங்கன்னா எனக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அதையும் சேர்த்து நான் சொல்லுவேன் எல்லாருமே என் அம்மா அம்மான்னு யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா வை முருகா அப்படின்னு நான் வேண்டிட்டு வருவேன் இப்போ என்ன பண்ணணும்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு பண்ணது வந்து நான் நூறுரூபா நோட்டு தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் ஐநூறுவா தாள் வைங்க ஆயிரத்தி ஒருரூவா வைங்க இல்லை நூற்றி ஒரு ரூபா கூட வைங்க இல்லை பதினோரு வைங்க நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்குதோ அதை வைங்க இதை மாதிரி நான் வச்ச பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கு கூட ஜவ்வாதையும் போட்டுட்டோம் இப்போ எல்லாமே பாருங்களேன் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் தான் எல்லாமே இந்த பொருள் வந்து என்னன்னா வெள்ளை பேப்பர் கண்டிப்பாக அதுக்கு வெள்ளை பேப்பர் வேணும் நான் வந்து இந்த சுருள் பட்டை இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் நீட்டாக இருந்தது அதை நீங்கள் இவ்வளோ நீட்டு வைக்கலாம் கூட அந்த ரூபாய் தாலைக்கு ஏற்ற மாதிரி பாதி உடைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டோமா வெள்ளை பேப்பர் தான் வேண்டும் அதுக்காக வெள்ளை பேப்பர்லாம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் திடீர்னு சொல்லுவாங்க நான் எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ண ஆனால் ஒரு ரூபாயில் அந்த இது நல்லாயிடுச்சு எனக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தில் ஒரு ஒரு பரிகாரத்தில் ஒன்று தான் இது நம்ம சொன்ன மாதிரி இந்த பணத்தை ஏன் நான் முருகன் காலடியில் வைக்க சொல்கிறேன் என்ன ம மகாலட்சுமி காலடியில் தானே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க முருகனும் செல்வக் தான் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலங்காரம் நகை நட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பணம் வந்து சேருது திருப்பதி ஏழுமலையானுக்கு அடுத்து பணம் சேர்ற ஒரே இடம் பார்த்திங்கன்னா முருகன் கோவில் தான் அப்போ நம்ம தமிழ்நாட்டு தமிழ் கோவில் தமிழ் கடவுளான முருகன் காலடியில் இந்த சம்ஹாரத்தன்னைக்கு இன்னைக்கு மட்டும்தான் வைக்கணுமாம்மா நாளைக்கு வைக்கலாமா நாள் என்றைக்கு வேணாலும் வைங்க இப்போ இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ நாளைக்கு நாலனைக்குள்ளே சூர சம்ஹாரத்துக்குள்ளே இது நீங்கள் வைங்க அதுக்கு இது கூட ஒரு பொருள் நான் சொன்னேன் இல்லைங்களா என்ன பொருள் மேலே இதை நான் வைக்கணும் இது ஒரு பீங்கான் கிண்ணம் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மண் சட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து கண்ணாடி பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என்ன சொல்லுவோம் இவன் என்ன இவர் இவர்கிட்ட கடன் வாங்கினது திருப்பி கொடுக்கவே முடியல நம்மளுக்கு அதுக்கான நேரமே வரலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எதுக்கு சொல்லுவோம் என்னத்துக்கு சொல்லுவோம் உங்கள் உப்புக்குள்ளே வச்சு கொடுத்தானோ அந்த பணத்தை அப்படின்னு நம்ம பேசிக்குவோம் பேசும்போது பெண்கள் எல்லாம் உட்காந்து பேசும்போது அந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு தோணும் ஒருத்தொத்தர் பெரியவங்க அந்த வார்த்தைங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பை நம்ம மனசார முருகனை இப்போ நம்ம க முருகன் கோயிலுக்கு போனால் கல்லுப்பு மிளகும் இல்லாமல் போகுமா அங்கே கண்டிப்பாக விற்கும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும்னா கூட மிளகும் கல்லுப்பும் கண்டிப்பாக விற்கும் அந்த முருகன் கோயிலில் அந்த கல்லுப்பு மிளகும் எதுக்கு வாங்கி போகிறோன்னா செல்வ வளம் பெருக வேண்டும் என்பதற்காக தான் அந்த கல்லுப்பு மிளகும் போடுறோம் நோய் நொடி தீர்ப்பதற்கும் போடுறோம் இப்போ அந்த மெல அந்த கல்லுப்பை மட்டும் வச்சு அதுக்கு மேலே இந்த மடித்த நான் சொன்ன இல்லைங்களா அந்த மடித்த இல்லைங்களா அந்த பேப்பரை அதை அப்படியே மடிச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே மனசார குளித்து முடிச்சுட்டு மனசு முழுவதும் வெள்ளை யாரை பற்றி எதையும் நினைக்காதீங்க விளக்கேற்றி வச்சுருங்க இந்த மாதிரி பூஜை அறையில் முருகன் காலடியில் இதை நீங்கள் வைங்க இந்த கல்லுப்பை நம்ம அப்புறமா எடுத்து தண்ணியில் விட்டு கரைச்சிக்கலாம் ஒரு வாரம் கூட அப்படியே இருக்கட்டும் அந்த பணம் வந்து நமக்கு வசியமாகும் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ கடையனை கடையணும் இல்லை க பணம் வரணும் அப்படின்னு எது நினச்சி நீங்கள் இதை செஞ்சாலும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன்